ஹலோ மேடம். ஹாய் மீனா மேடம், நம்ம இன்னைக்கு வந்து ருசிய ருசியில் என்ன வித்தியாசமாக சமைக்க போகிறோம், இது என்ன மாதிரியான டிஷ்? இது கொஞ்சம் சைனீஸ் டச், ஆக்சுவலி இண்டோ சைனீஸ் சொல்லிக்கலாம். பட் யூஸ்வலாக பன்னீர் வச்சு பண்ணுவோம். நம்ம வந்து டோஃபு வச்சு பண்ணலாம். டோஃபுங்கிறது சோயா பன்னீர் இருக்கு இல்லையா? ஓகே. அப்சல்யூட்லி நோ ஃபேட், 100% ப்ரோட்டீன். ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கு ஆர் வெஜிடேரியன் மாறுறவங்களுக்குலாம் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த டிஷ் பேர் என்ன? இது கிறிஸ்பி டோஃபு, அதாவது டோஃபுவை கோட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு அது பீனட் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுவேன். அதோட அந்த காம்பினேஷன் ரொம்ப டேஸ்டியா. ஓகே, கிறிஸ்பி டோஃபு வித் பீனட் சாஸ். ஆமாம். ஓகே, ஸோ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்? ஓகே, டோஃபுங்க இதுதான் சோய பன்னீர். ஆக்சுவலி இப்போ தீஸ் டேஸ் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிறது ஃபார்ம், எக்ஸ்ட்ரா ஃபார்ம், சாஃப்ட், மூணு வேர்ஷன்ஸ் கிடைக்கிறது. ஃபார்மாக இருக்கிறத எடுத்து நல்லா கொஞ்சம் வடிகட்டியில் போட்டு வச்சுட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் கீழே கொட்டிடும். யூஸ்வலி கொஞ்சம் சல்யூஷனில் தான் விற்பாங்க, விற்கச்சி. ஸோ அதை கொஞ்சம் வடிகட்டியில் போட்டு ஜஸ்ட் லீவ் இட், அப்படியே விட்டுருணும். ஓகே. அப்புறம் இதுக்கு வந்து நம்ம பேட்டர் தோச்சி தோச்சி நம்ம இது பண்ண பொறிக்க போகிறோம். அதுக்கு வந்து மைதா, கார்ன்ஃப்ளவர், அப்புறம் பிரெட் க்ரம்ஸு, கொஞ்சம் எள்ளு, அப்புறம் கொஞ்சம் ரவை. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட், ஸோ இது வந்து டோஃபுக்கு. டோஃபுக்கு ஆமாம். சால்ட் அஃப்கோர்ஸ், சால்ட், ரவா அண்ட் எள்ளு, ஒயிட் எள்ளு. ஓகே. அண்ட் சாஸ்க்கு பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர், கார்லிக், சோய சாஸ், கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் சில்லி பவுடர், சக்கரை, பெப்பர். ஓகே. ஸோ அது வந்து பீனட் சாஸ், பீனட் சாஸ்க்கு. ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து கிறிஸ்பி டோஃபு வித் பீனட் சாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐ திங்க் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு வெர்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன், வித்தியாசமான ஒரு டிஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பவுமே வந்து பன்னீர் வச்சு நம்ம நிறையா டிஷ்ஷஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பன்னீரில் வந்து கொஞ்சம் ஃபேட் இருக்கும். ஸோ இது வந்து அப்சல்யூட்லி ஜீரோ ஃபேட். அதனால் நம்ம வந்து டோஃபு வச்சு பண்ண போகிறோம். சோயா மில்க்ஸ்லேருந்து எடுத்து இந்த டோஃபு, இது வந்து நல்லா ஃபர்ம் டோஃபுவாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டோஃபு வேணும். அதுக்கு வந்து அது பொரிக்கிறதுக்கு மைதா, கார்ன்ஃப்ளவர், உப்பு, வெள்ளை எள்ளு, அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ், இந்த அஞ்சு விஷயங்களும் வேணும். ஸோ இது வந்து டோஃபுக்காக, கிறிஸ்பி டோஃபு பண்ணுறதுக்கு. பீனட் சாஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பீனட் அந்த பேஸ்ட், பீனட் பேஸ்ட், சர்க்கரை, எண்ணெய், கார்லிக், கொஞ்சம் வந்து மிளகாய்த்தூள், சோயா சாஸ், கொத்தமல்லி, புதினா, பெப்பர் வேணும். அண்ட் இந்த இது சொன்ன இல்லையா, அந்த கிறிஸ்பி டோஃபு பண்ணுறதுக்கு ரவா கூட வேணும். ஸோ மைதா, கார்ன்ஃப்ளவர், உப்பு, பிரெட் க்ரம்ஸ், எள்ளு, ரவா. அண்ட் அதுக்கு வந்து பெப்பர், கொத்தமல்லி, புதினா, சோயா சாஸ், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் வந்து பூண்டு, எண்ணெய், பீனட், பீனட் பேஸ்ட், பட்டர், பீனட் பட்டர். இப்போ வந்து கடைகளில் டென்ஸ்லேயே கிடைக்கிறது, அந்த பிளாஸ்டிக் கேன்ஸில் கிடைக்கிறது நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. எம்ஆர்எல்சி. ஓகே. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் சுட வச்சுருவேன். ஷாலோ ஃப்ரைம் பண்ணலாம். பட் எனிஹா ஒரு ஹாஃப் இன்ச்சான எண்ணெய் ஊற்றணும். ஸோ அதுக்கு ஆஸ் வெல் டீப் ஃப்ரை பண்ணுறது இஸ் பெட்டர். ஓகே. ஸோ எண்ணெய் காயறதுக்குள்ள நம்ம பாக்கியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். டோஃபு நம்ம எப்படி ட்ரையாங்கிளாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபிங்கர் மாதிரி லாங் லாங்காகவும் கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபிங்கர் மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை லேசாக நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட லேசாக, ரொம்ப இல்லைன்னா நம்ம பேட்டர்லேயும் போட போகிறோம். உப்பு, கொஞ்சம் மிளகு தூள். ஆமாம். ஸோ இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அப்படி. ஸோ அதுக்குள்ளே நம்ம பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணி. ஓகே. ஸோ மைதா, கார்ன்ஃப்ளவர், ரவா. ரவா ஆமாம். ரவா வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸோட அந்த டிப்பிங்க்கு, கோட்டிங்க்கு ஆக்சுவலி. ஸோ கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 டீஸ்பூன்ஸ் போடுறேன். இது டிபெண்டிங் எவ்வளோ டோஃபு இருக்கோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஈக்குவல் அமௌண்ட் போட்டு. ஓகே. ஸோ கார்ன்ஃப்ளவர் எவ்வளவோ அதே அளவு மைதா. மைதா இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ம்.
கொஞ்சம் பெப்பர். இது என்ன ஸ்பைஸ் வேணால் நம்ம வி கேன் என்ஹான்ஸ் பண்ணலாம். நான் பேசிக் ஸ்பைசஸ் போடுறேன், கொஞ்சம் சில்லி பவுடர். ஏன்னா ரொம்ப பிளாண்டாக இருக்கும், இல்லாட்டி லம்ஸ் இல்லாமல் நம்ம பேட்டர் பண்ணலாம். ஓகே சார், இப்போ இதில் வந்து 3 ஸ்பூன் மைதா, 3 ஸ்பூன் அந்த கார்ன்ஃப்ளார், கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு பெப்பர், மிளகாய் பவுடர், ஆமாம் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சி பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் திக்காகவே இருக்கலாம். ஆமாம், ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப தண்ணி திக்காகவும். ஆமாம், ஸோ இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு சரியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிரெட் க்ரம்ஸ். நல்லா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் பிளேட்ல எடுத்துனாலும் நம்மளுக்கு பெட்டரா இருக்கும். கொஞ்சம் இதுவும் நம்ம வி ஹேவ் டு சீசன் இல்லையா. ஓகே, கொஞ்சம் உப்பு அதிகம். ஆமாம், லேஸாக தான் போடுறேன், ரொம்ப இல்லை. இப்போ இதுலேயே எள்ளும் ஆட் பண்ணிடலாம், ரவாவும் இதில் ஆட் பண்ணலாம். ஆமாம், அது அழகாக அது கோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஓகே, ஜஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன். ஓகே, ரவா. ஸோ தனியாக நம்ம வந்து டோஃபோ கட் பண்ணி அதில் வந்து உப்பும் மிளகுத்தூளும் வந்து சீசன் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்ன்ஃப்ளார், மைதா, உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் எல்லாமே ஆட் பண்ணி நம்ம தண்ணி விட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துருக்கோம். அண்ட் இதில் வந்து பிரெட் க்ரம்ஸ், ரவா, எள்ளு, இதுலேயும் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இது ரெண்டும் ரெடி. ஸோ நம்ம இப்போ டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். ஓகே, ஸோ லெட்ஸ் சீ இப்போ ரெடியான. ஸோ ஆயில் இஸ் ரெடி. ஓகே, எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு இது டிப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டோஃபுவையும் நீங்கள் இந்த பேட்டரில் டிப் பண்ணி அதை வந்து அந்த பிரெட் க்ரம்ஸ் அண்ட் ரவா எல்லாம் கட்டிருக்கோம் இல்லையா, அதில் நல்லா ரோல் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணணும். எக் வாஷ் பிடிக்கிறவங்க எக்கு, இதுக்கு பதிலாக எக்கு போட்டுக்கலாம். ஓகே, நம்ம ஒரு ஃப்ரை பண்ணலாம். ஸோ ஓகே, இந்த சைஸ் எல்லாம் கூட நீங்கள் வந்து கோட் ரோல் பண்ணுறீங்க. ஆமாம், இந்த பிரெட் க்ரம்ஸ் அண்ட் ரவா எள்ளு எல்லாம் சேர்த்து அது ரொம்ப கிறிஸ்பியாகும். ஆமாம், அந்த வெளியில் பார்க்கறதுக்கும் உங்களுக்கு எள்ளு நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நல்ல கிறிஸ்பியான டோஃபு ரெடி ஆயிடுச்சு இல்லையா. நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் எடுத்தோம்னா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பீனட் சாஸ் எப்படி. ஓகே, ஸோ பீனட் சாஸ் கூட நம்ம வந்து ஸ்டவ்வில் தானே ப்ரிப்பேர் பண்ணோம். ஆமாம், ஜஸ்ட்டு ஹாட் வாட்டர் பண்ணி எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். கொஞ்சம் நம்ம வாட்டர் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாயில் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம எண்ணெய்லாம் அரைக்கிறது நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து 1/4 கப் இல்லையா. ஆமாம், மெஷர் இருக்கு. ஆ, போகிறோம் போகிறோம் இல்லையா. ஓகே, கொஞ்சம் தண்ணி, 1/4 கப் தண்ணி வச்சுருக்கோம். ஆமாம், இப்போ இதில் நம்ம என்னென்ன அரைக்கணும். இதில் வந்து கொஞ்சம் பீனட் பட்டர், ஓகே, இது மிக்சியில் கூட பண்ணிக்கலாம், இதில் தான் பண்ணணும்னு இல்லை. இது வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன்ஸ் இருக்கும். ஆ, இல்லையா. அப்புறம் 2 பல் பூண்டு, கொஞ்சம் புதினா இலை. ஓகே, ஒரு 5-6 போட்டுக்கலாம். கொஞ்சம் சுகர், சுகர் கொஞ்சம், ஏன்னா இதுவே கொஞ்சம் ஸ்வீட்டுன்னு இருக்கும். கொஞ்சமாக இருக்கும், 1/4 டீஸ்பூன் சுகர் போடுறேன். ஓகே ஓகே, சால்ட் கொஞ்சம், அண்ட் சோயா சாஸ். சோயா சாஸ்
ஒரு 4 டீஸ்பூன்ஸ். ஓகே. அண்ட் பெப்பர். ஸோ இதில் நான் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். க்ரீன் சில்லிஸ் பிடிக்கிறவங்க க்ரீன் சில்லிஸ் போட்டுக்கலாம். ஓகே. அண்ட் தனியா லாஸ்ட். கொத்தமல்லி. கொத்தமல்லியா ஜஸ்ட் ஒரு கைப்பிடியா. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேக்ரன்ஸே நல்லா இருக்கும். அண்ட் அந்த கலரே பார்த்தீங்கன்னா அந்த பீனட் பட்டரோட கலர், அது அந்த சோயா சாஸோட கலர். ஆமாம். ஸோ இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். ஓகே. ஏன்னா இது ரொம்ப திக்காக இருக்கு. ஆமாம். ஸோ கொஞ்சம் லூஸ் பண்ணுற, லூசன் ஆகும். ஸோ இந்த சாஸ் வந்து மிக்சர் ஆஃப் இனிப்பு காரம் இல்லையா? ஆமாம். அண்ட் அந்த ஒரு நட்டி ஸ்மெல் வரும் உங்களுக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் நீங்கள். ஆக்சுவலி இந்த யூனோ சம்டைம் இந்த ஸ்ப்ரிங் ரோஸ்லாம் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்குமே இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம வந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துருக்கோம், அண்ட் அந்த பீனட் பட்டர்லேயே வந்து கொஞ்சம் அந்த இனிப்பு இருக்கும். அதே மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம், சோயா சாஸ் சேர்த்துருக்கோம் இல்லையா? ஆமாம். கொத்தமல்லி, புதினா, சம், அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு மிளகாய் தூள், பெப்பர். பெப்பர் கரெக்ட். ஸோ கொஞ்சம் நம்ம லூசன் பண்ணிட்டோம். ஸோ த பீனட் சாஸ் இஸ் ரெடி. ஓகே. ஸோ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆமாம். கரெக்டாக அந்த சாஸி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸோ நம்ம பிளாட்டரில் சர்வ் பண்ணி இதில் அந்த இதெல்லாம் ஒட்டி இருக்கு பாருங்க. ஆமாம். எள் எள்ளு பிரெட் க்ரம்ஸ் எல்லாம். ஸோ இந்த சாஸ் வந்து டிப்பிங், டிப்பிங் சாஸ். ஆமாம். இது கிளாசிக்காக இதோட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஓகே. கொஞ்சம் நம்மளுடைய கிறிஸ்பி டோஃபு வித் பீனட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் டோஃபோ வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஒவ்வொரு விதி, அதாவது இந்த டிப்பிங், அது நம்ம பிரெட் க்ரம்ஸ் எல்லாமே நம்ம வந்து சீசன் பண்ணி, சீசன் பண்ணியா? ஆமாம். அண்ட் தனியாக நம்ம டோஃபோ வேற கட் பண்ணி சீசன் பண்ணி, கரெக்ட். ஸோ அதெல்லாம் செஞ்சு நல்லா கொதிக்கிற எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். அதே மாதிரி பீனட் சாஸ், பீனட் சாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து அரைக்கணும். ஆமாம். அண்ட் கொஞ்சம் தண்ணி வச்சு, ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குது, ஆனால் அந்த பீனட் பட்டர் வந்து நல்ல திக்காக கன்சிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி வச்சு அதை வந்து நம்ம லூசன் பண்ணி, லூசன் பண்ணி அவ்வளோ மாதிரி. ஓகே. அண்ட் அந்த சாஸோட ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆமாம். ஏன்னா அந்த வேர்க்கடலை, நல்ல வேர்க்கடலையை வந்து வறுத்தா ஒரு ஸ்மெல் வரணும், வறுத்து அரைக்கும் போது. ஸோ அந்த ஸ்மெல் இருக்கு, அதோட இந்த சோயா சோயா சாஸ் இருக்கு, அண்ட் அப்புறம் இந்த காரம், இனிப்பு, அந்த புதினா, கொத்தமல்லி, பூண்டு எல்லாம் சேர்ந்து அந்த அந்த ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் அந்த சாஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமா, பீனட்டோட. ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம பீனட் சாஸ் வந்து அந்த இனிப்பா தான் பண்ணிருக்கோம். கரெக்ட். ஆமா இல்லையா? ஆமா. அது எப்பவுமே வந்து சர்க்கரை சேர்த்து, கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் சேர்த்து. ஸோ அந்த மாதிரி ஸ்வீட் வெர்ஷன்ஸ் தான் இதை நிறைய நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்ட். அண்ட் பிரெட்ல எல்லாம் தடவி எல்லாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப காரமா இருக்குன்னு இல்லை, பட் அந்த காம்பினேஷன் ரொம்ப வித்தியாசமா. அண்ட் அந்த டோஃபு வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கு, ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. அண்ட் இவங்க சொன்னாங்க இது வந்து டோட்டலா ஃபேட் ஃப்ரீ, ப்ரோட்டீன் தான் 100%. சூப்பரா இருந்தது. ஸோ கண்டிப்பா நீங்களும் அந்த கிறிஸ்பி டோஃபு வித் பீனட் சாஸ் ட்ரை பண்ணி பாருங்க.
நிஜமாவே அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி டோஃபோ வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் அதே சமயத்தில் அந்த சாஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது மேம். எல்லாமே வந்து வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் தான். பீனட் பட்டர் மட்டும் வாங்கிட்டோன்னா நம்ம ஆமாம் தயார் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக வியூவர்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் நன்றி, தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பார்த்த கிறிஸ்பி டோஃபு வித் பீனட் சாஸ், இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது அண்ட் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக எல்லாரும்